சென்னை திருவொற்றியூர் காலடிப்பேட்டை சன்னதி தெருவில் உள்ள வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்தான் பத்மஜா வயது இருபத்தி மூணு சினிமாவில் துணை நடிகையாக இருக்கிறார் நேற்று காலை நீண்ட நேரமாகியும் இவரது வீட்டின் கதவு திறக்கப்படவில்லை இதனால் சந்தேகமடைந்த வீட்டின் உரிமையாளர் காசிநாதன் ஜன்னல் வழியாக பார்த்துள்ளார் அப்போது வீட்டின் படுக்கை ஏறையில் பத்மஜா மின் விசிறியில் தான் துப்பட்டாவால் தூக்கு நிலையில் பிணமாக தொங்குவதைக் கண்டு அதிர்ச்சியடைந்தார் இது பற்றி திருவொற்றியூர் போலீசாருக்கு தகவலும் கொடுத்தார் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று வீட்டின் கதவை உடைத்து உள்ளே சென்று தூக்கில் தொங்கிய பத்மஜாவின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஸ்டான்லி அரசு ஆஸ்பத்திரிக்கும் அனுப்பி வைத்தனர் மேலும் இது பற்றி திருவொற்றியூர் உதவி கமிஷனரான ஆனந்தகுமார் உத்தரவின் பேரில் இன்ஸ்பெக்டரான ஆரோக்கியராஜ் சப் இன்ஸ்பெக்டரான காதர் ஆகியோர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினார்கள் பத்மஜா தற்கொலை செய்வதற்கு முன்பாக ஒரு வீடியோவை பெங்களூரில் உள்ள தனது அக்காலுக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பியுள்ளார் அதில் அவர் கதறி அழுதும்படி தான் தற்கொலை செய்து கொள்ளப் போவதாகவும் கூறிய காட்சியும் உள்ளது இது தொடர்பாக பத்மஜாவின் செல்போனை கைப்பற்றிய போலீசார் மேலும் விசாரித்தனர் அதில் விதவிதமான புகைப்படங்களில் பத்மஜா உள்ளார் அந்த புகைப்படங்கள் மற்றும் வீடியோவை கைப்பற்றி போலீசார் விசாரணை நடத்தி வந்தனர் ஆந்திரா மாநிலம் நெல்லூரை சேர்ந்தவர்தான் பத்மஜா கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்புதான் திருவொற்றியூரில் உள்ள இந்த வீட்டில் தனது கணவரான பவன் வயது இருபத்தி ஒன்பது என்பவருடனும் இரண்டு வயது மகனான லக்கியுடனும் கூடி தான் சினிமாவிலும் விளம்பர படங்களிலும் துணை நடிகாக நடித்து வருவதாக அக்கம்பக்கத்தாயிடம் கூறியுள்ளார் படப்பிடிப்பு என்று கூறி தினமும் காலையில் சென்றால் இரவிலும் சில நேரங்களில் இரண்டு நாட்கள் கழித்தும் வருவார் என அக்கம்பக்கத்தினர் தெரிவித்தனர் கடந்த மாதம் கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட தகராறில் பவன் தனது சொந்த ஊரான நெல்லூருக்கு சென்றுவிட்டார் சில நாட்கள் கழித்து பத்மதாவின் பெரியம்மா குழந்தை லக்கியை தூக்கிச் சென்றதாக கூறப்படுகிறது இதனால் பத்மஜா தனது உறவுக்கார வாலிபர்களுடன் இந்த வீட்டில் தனியாக வசித்து வந்ததாக தெரிகிறது இதனால் வீட்டின் உரிமையாளர் காசிநாதன் பத்மஜாவினிடம் உங்கள் கணவர் இல்லாதபோது நீங்கள் உங்கள் உறவுக்கார வாலிபருடன் தனியாக இருக்க வேண்டாம் வீட்டை காலி செய்து கொள்ளுங்கள் என்று கூறியுள்ளார் இந்நிலையில்தான் அவர் தற்கொலையும் செய்து கொண்டது தெரியவந்தது பத்மஜாவின் தற்கொலைக்கு பிறகு அவருடன் தங்கியிருந்த வாலிபரை காணவில்லை இதனால் போலீசாருக்கு சந்தேகம் எழுந்தும் உள்ளது மாயமான வாலிபரையும் போலீசார் தேடி வருகிறார்கள் இது பற்றி பத்மஜாவின் கணவர் பவன் மற்றும் உறவினர்களுக்கு போலீசார் தகவலும் தெரிவித்துள்ளனர் பத்மஜா தனது பெற்றோருக்கு தெரியாமல் பவனை காதலித்து திருமணம் செய்து கொண்டதும் நடனக் கலைஞர்களுடன் இணைந்து நடனமாடி வருவதும் விசாரணையில் தெரியவந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அவரது பெற்றோர்கள் வந்த பிறகுதான் மதுமஜாவின் சாவுக்கான காரணம் என்ன என்றும் அவுடன் தங்கியிருந்த வாலிபர் யார் என்பது போன்ற விவரங்கள் தெரிய வரும் என்றும் போலீசார்கள் தெரிவித்துள்ளனர் இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் பதிவு பண்ணுங்க மேலும் இதுபோல பல வீடியோகள் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா மறக்காம என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல் சிம்பிளையும் மறக்காம கிளிக் பண்ணுங்க நன்றி